வணக்கம். புதிய செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விரிவான விவாதங்களுக்கு பிறகே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. அரசின் நடவடிக்கைகளால் கொரோனாவில் இருந்து லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம். பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர். வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் திரவ நைட்ரஜன் கசிவு, 6 பேர் உயிரிழப்பு. சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விரிவான விவாதங்களுக்கு பிறகே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உரிய நேரத்தில் மேற்கொண்ட சரியான முடிவு காரணமாக கொரோனா பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேளாண் விளைபொருட்களுக்கு அவற்றின் உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக கூறினார். வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் விதை உற்பத்தி முதல் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சந்தைப்படுத்துதல் வரை வேளாண் துறையில் ஆக்கப்பூர்வ மாற்றங்களை ஏற்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறிய குடியரசுத் தலைவர், இதன் மூலம் இந்திய வேளாண் துறை நவீனமயமாவதுடன் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் பெருமளவிற்கு தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதோடு மட்டுமின்றி கொள்முதல் மையங்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளுக்கு தற்போது அளிக்கப்பட்டு வரும் சலுகைகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் எதையும் மத்திய அரசு பறிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். 2014 ஆண்டு வரை 42 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே நுண்ணீர் பாசன வசதி பெற்றிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 56 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். சிறு குறு விவசாயிகளின் நலனுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். மேலும் இவர்களுக்கு உதவும் விதமாக பிரதமரின் கிஷான் சம்மன் நிதியிலிருந்து 113,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக சுமார் 90,000 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குடியரசு தினத்தன்று தேசிய கொடி அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், அரசியல் சாசனம் நமக்கு பேச்சுரிமை வழங்கியுள்ள போதிலும் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மதித்து செயல்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். इन कृषि सुधारों का सबसे बड़ा लाभ भी 10 करोड़ से अधिक छोटे किसानों को तुरंत मिलना शुरू हुआ। छोटे किसानों को होने वाले इन लाभों को समझते हुए ही अनेक राजनीतिक दलों ने समय समय पर इन सुधारों को अपना भरपूर समर्थन दिया था। देश में अलग अलग फोरम पर देश के हर क्षेत्र में 2 दशकों से जिन सुधारों की चर्चा चल रही थी और जो मांग हो रही थी वह सदन में चर्चा के दौरान भी परिलक्षित हुई। वर्तमान में इन कानूनों का अमलीकरण देश की सर्वोच्च अदालत ने स्थगित किया हुआ है। मेरी सरकार उच्चतम न्यायालय के निर्णय का पूरा सम्मान करते हुए उसका पालन करेगी। मेरी सरकार ने लोकतंत्र में अभिव्यक्ति की आज़ादी और शांतिपूर्ण आंदोलनों का हमेशा सम्मान किया है, लेकिन पिछले दिनों हुआ तिरंगे और गणतंत्र दिवस जैसे पवित्र दिन का अपमान बहुत दुर्भाग्यपूर्ण है। जो संविधान हमें अभिव्यक्ति की आज़ादी का अधिकार देता है, वही संविधान हमें सिखाता है कि कानून और नियम का भी उतनी ही गंभीरता से पालन करना चाहिए।
கொரோனாவுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை பட்டியலிட்ட குடியரசுத் தலைவர், அரசு உரிய நேரத்தில் மேற்கொண்ட சரியான முடிவு காரணமாக லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தற்போது புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதுடன் குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 24,000 மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், மக்கள் மருந்தகம் திட்டத்தின் கீழ் 7,000 மருந்தகங்களில் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை போர்ட் பிளேயர் இடையிலான ஆழ்கடல் கண்ணாடி இழை கேபிள் வசதி, அடல் சுரங்கப்பாதை, உத்தரகண்டில் உள்ள 4 புனித தலங்களை இணைக்கும் சாலை திட்டம் போன்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடி ராமநாதபுரம் இடையிலான குழாய் வழி எரிவாயு திட்டம், உர தொழிற்சாலைகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள பிற தொழிற்சாலைகளுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கும் என்றும் தெரிவித்தார். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படையினர் நடத்திய தாக்குதலிலிருந்து நாட்டை காப்பாற்ற இந்திய வீரர்கள் 20 பேர் உயிர்த்தியாகம் செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். நாட்டின் நலனை பாதுகாக்க தமது அரசு உறுதி பூண்டிருப்பதுடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். விண்வெளி துறையிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாக கூறிய அவர், சந்திராயன் 3, ககன்யான் மற்றும் சிறிய செயற்கைக்கோள் செலுத்து வாகன தயாரிப்பில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் முனைப்புடன் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். காக்ரப்பூரில் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அழுத்தமூட்டப்பட்ட கனநீர் ஆலை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். இன்று தொடங்கியுள்ள நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறும். இந்த கூட்டத்தொடரின் முதற்கட்டம் பிப்ரவரி 15 வரை நடைபெறும். மொத்தம் 12 அமர்வுகள் இதில் இடம்பெறும். இரண்டாவது கட்டமாக மார்ச் 8 தொடங்கி ஏப்ரல் 8 வரை நடைபெறும். இதில் மொத்தம் 21 அமர்வுகள் இடம்பெறும். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. மக்களவையில் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஜஸ்வந்த் சிங், புட்டா சிங் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் அகமது பட்டேல், மோதிலால் வோரா, ஹரிசிங், சுரேஷ் அங்காடி, தமிழகத்தின் டாக்டர் கலாநிதி உட்பட 25 பேரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையிலும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்தி செல்ல எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்காக நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோல மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். 2021-22 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் காகித பயன்பாடு இல்லாத டிஜிட்டல் வடிவிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும். இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இந்த 10 மிகவும் முக்கியமானவை என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென நாடு எதிர்பார்ப்பதாக கூறினார். மேலும் இந்த கூட்டத்தொடர் நடப்பு சதாப்தத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதோடு கடந்த ஆண்டு நிதியமைச்சர் 4 அல்லது 5 முறை வெளியிட்ட அறிவிப்புகளின் தொகுப்பாக இந்த பட்ஜெட் அமையும் என்றும் குறிப்பிட்டார். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் கடந்த 2020 5 மினி பட்ஜெட்டுகளை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய நேரிட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஜனநாயக வரம்புகளுக்குட்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றுவார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான தேர்வு அட்டவணை பிப்ரவரி 2 வெளியிடப்படுகிறது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் தாமதமாக நடைபெறுகின்றன. வரும் மே 4 முதல் ஜூன் 10 வரை தேர்வுகள் நடைபெறும் என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஏற்கனவே அறிவித்திருந்தார். என்றாலும் தேர்வுகளுக்கான அட்டவணை பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத்தேர்வு அட்டவணை வரும் 2 வெளியிடப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார்.
மேலும் 45 ஆண்டு கால சிபிஎஸ்இ மாணவர்களின் கல்வி ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமெரிக்காவின் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையாளர் டேனியல் பர்ல் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அகமது ஓமர் சாயித் ஷேக் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருப்பது நீதிக்கு நிகழ்ந்த பரிதாபம் என்றார். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை தீவிரவாதத்திற்கு துணை போவதாக உள்ளது என்றும், ஓமர் சயீத் மீதான குற்றச்சாட்டுகளில் எதிலும் அவர் இதுவரை தண்டிக்கப்படாமல் இருப்பதையும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சுட்டிக்காட்டினார். குல்பூஷன் ஜாதவ் விவகாரத்தில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை இந்தியா மறுப்பதற்கு பாகிஸ்தான் அரசு சரியான சூழலை உருவாக்க தவறிவிட்டது என்றும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை பாகிஸ்தான் நடைமுறைப்படுத்தாததால் குல்பூஷன் ஜாதவ் தற்போது மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் கொரோனா தடுப்பூசிகளை வழங்குவதற்கு பல்வேறு நாடுகள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகிறது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றை எதிர்த்து போராட சர்வதேச நாடுகள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை உறுதிப்படுத்தும் விதமாக நாமே முதல் முறையாக பல்வேறு உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்துகளை வழங்கி வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். கடந்த 20 தேதி முதல் இதுவரை 55 லட்சம் தடுப்பூசிகளை இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு வழங்கியுள்ளது என்று அவர் தெரிவித்தார். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக சர்வதேச விமான போக்குவரத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை பிப்ரவரி 28 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. அதேநேரம் சர்வதேச சரக்கு விமானங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் அவைகள் வழக்கம்போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பயணிகள் விமான போக்குவரத்தை பொறுத்தவரை சில வழித்தடங்களில் சூழ்நிலையை பொறுத்து விமான போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்படும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் விளக்கமளித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் 23 தேதி முதல் சர்வதேச விமான போக்குவரத்து இந்தியாவில் ரத்து செய்யப்பட்டிருந்தது. எனினும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களுக்காக சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஜூலை மாதம் முதல் அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், பிரான்ஸ் உள்ளிட்ட சுமார் 24 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள ஒப்பந்தத்தின்படி அந்நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையே சில கட்டுப்பாடுகளுடன் சர்வதேச விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் தடுப்பூசி தயாரிப்பு திறன் சர்வதேச நாடுகளுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாக உள்ளது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், இந்தியாவில் அதிக அளவில் தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுவதாகவும் சர்வதேச அளவில் தடுப்பூசி முகாம்கள் நடத்தும் அளவிற்கு இந்தியாவிடம் தேவையான அனைத்து உபகரணங்களும் மருந்து பொருட்களும் உள்ளதென்று தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார். இந்தியா பல்வேறு நாடுகளுக்கும் 55 லட்சம் தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஐநா பொதுச் செயலாளர், மருந்து பொருட்கள் சர்வதேச நாடுகளுக்கும் எளிதில் கிடைக்கும் அளவிற்கு அவைகள் ஜனநாயகமாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மருந்து பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு உரிமங்கள் வழங்கப்படுவது விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஓமன், கரீபியன் நாடுகள், நிகரகுவா, பசிபிக் தீவுகள் உள்ளிட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்துகளை இந்தியா நன்கொடையாக வழங்கவுள்ளது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார். மேலும் ஆப்பிரிக்காவுக்கு 1 கோடி தடுப்பூசி மருந்துகளும், அமெரிக்காவின் சுகாதார பணியாளர்களுக்கு 10 லட்சம் தடுப்பூசி மருந்துகளையும் இந்தியா வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ள சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தின் சாவியை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் வேதா நிலையத்தை கையகப்படுத்துவதற்கு முன்பும் பிறகும் ஆட்சேபங்கள் கேட்கப்பட்டதுடன் இழப்பீட்டுத் தொகையையும் நீதிமன்றத்தில் செலுத்தியிருப்பதால் சாவியை அரசே வைத்திருப்பதால் மனுதாரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என வாதிடப்பட்டது. இதையடுத்து ஜெயலலிதாவின் நினைவு இல்லத்தின் சாவியை அரசே வைத்துக் கொள்ள அனுமதித்த நீதிபதிகள் அதே சமயம் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கக்கூடாது என்ற உத்தரவு தொடரும் என்று கூறி வழக்கு விசாரணையை வரும் 3 தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி அரசு அலுவலகங்களில் இன்று தீண்டாமை ஒழிப்பு மற்றும் தொழுநோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன் பேரில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் காந்தியடிகளின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் வாசிக்க அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அதனை திரும்ப கோரி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதேபோன்று தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தியாகிகள் தினத்தையொட்டி 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியில் 2% குறைத்து ராஜஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட், ராஜஸ்தான் அரசு மதிப்பு கூட்டு வரியை குறைத்தது போல் மத்திய அரசும் குறைக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 3 நாட்களாக ஜெய்ப்பூரில் பெட்ரோல் விலை 93.94 ரூபாயாகவும் டீசல் விலை 86.02 ரூபாயாகவும் இருந்து வந்த நிலையில் அம்மாநில அரசு இந்த வரி குறைப்பை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய விளையாட்டு ஆணையத்திற்கு சொந்தமான விடுதி மற்றும் உணவகங்கள் 3 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு இணையாக மேம்படுத்தப்படும் என்று இந்திய விளையாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியில் நடைபெற்ற அந்த ஆணையத்தின் 54வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டார். இதில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் தேசிய பயிற்சி மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தம்பாடியில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான ஆண்கள் பெண்கள் மற்றும் ஆடவர் இளையோருக்கான கபடி போட்டிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். வருகின்ற 1ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்துள்ள அணியினர் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற திருப்பூரைச் சேர்ந்த வீராங்கனை யாழினிக்கு அமைச்சர் கருப்பண்ணன் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற ராணுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவரின் மெய்காவல் படையினர் உட்பட ராணுவத்தின் பல்வேறு பிரிவினர் பங்கேற்றனர். இவர்கள் மீண்டும் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை விஜய் சவுக் பகுதியில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு ராணுவ வீரர்களின் பேண்ட் இசைக்குழுவினர் இந்திய இசைக்கு ஏற்ப பாரம்பரிய இசைக்கருவிகளைக் கொண்டு நிகழ்ச்சிகள் நடத்தவுள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக 26 கண்கவர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் இந்த பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சிகளை நடத்தவுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றின் இறப்பு விகிதம் கடந்த சில நாட்களாக 1.44% குறைந்து காணப்படுகிறது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதேபோல் நேற்று ஒரே நாளில் 20,000 மேற்பட்டோர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதால் அதன் எண்ணிக்கை விகிதம் 96.96% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 20,746 கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,03,94,352 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பினால் 163 உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 154,010 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 1,71,686 சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் புதிதாக 503 கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 544 குணமடைந்துள்ளதை தொடர்ந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 8,19,850 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக நோய் தொற்றினால் 6 உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 12,339 உயர்ந்துள்ளது. 4,629 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 151 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை
10,20,40,198 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22,1,043 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,38,65,992 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12வது நாளாக நேற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று ஒரே நாளில் 5,72,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,28,000 கடந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தமிழகம் விவசாயத்தில் பல்வேறு வளர்ச்சியை அடைந்து வருகிறது. மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ப நவீன எந்திரங்களை பயன்படுத்தி விவசாயிகள் வேளாண்மையை பெருக்கி வருகின்றனர். அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட கரும்பு விவசாயிகள் தற்போது எந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்ய தொடங்கியிருப்பது தங்களுக்கு அதிக லாபம் ஈட்டுவதாக உள்ளது என்று கூறுகின்றனர். ஒரு காலத்தில் இந்த ஆலைகளால் அரைக்க முடியாத அளவிற்கு தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு சாகுபடி நடந்து வந்தது. பின்னர் படிப்படியாக கரும்பு சாகுபடி அங்கு வீழ்ச்சியடைந்து சிவா சர்க்கரை ஆலையில் மட்டுமே நடப்பாண்டில் அறவை தொடங்கியுள்ளது. கரும்பு சாகுபடி குறைந்ததற்கு தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் உள்ள போதும் அறுவடைக்கான கூலி உயர்வு மற்றும் அறுவடை ஆள் பற்றாக்குறை ஆகிய இரண்டு முக்கிய காரணங்கள் பெரிதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கரும்பு விவசாயத்தை கைவிட்ட விவசாயிகள் மத்தியில் எந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்யும் வழிமுறைகளை கரும்பு ஆலை நிர்வாகத்தினர் அறிமுகப்படுத்தினர். தற்பொழுது அங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ள கரும்பு பயிர்கள் எந்திரம் மூலம் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் டன் ஒன்றிற்கு சுமார் 300 ரூபாய் அளவிற்கு வெட்டுக்கூலி சேமிக்கப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள அறுவடை எந்திரம் நாள் ஒன்றில் 250 டன் கரும்பை அறுவடை செய்யும் ஆற்றல் படைத்துள்ளதால் கரும்பு விவசாயிகளுக்கு இது மிக பெரிய வரமாக உள்ளது என்றும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் கரும்பு புதுசாக நடப்பட்டு இந்த கரும்பு வந்து கவர்மெண்ட் சர்க்கரை ஆலை மூலயமா அக்ரிமெண்ட் போடப்பட்டு அதில் வந்து கூலி ஆட்களினுடைய செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் புதிய வகையில் இந்த மாதிரி எங்களுக்கு நிர்வாகத்தின் மூலயமா சொன்னதுனால இந்த வாகனத்தை பயன்படுத்தி இப்போ அறுத்துட்டு வரோம். இந்த வாகனத்தில் அறுப்புறதுல செலவு வந்து ரொம்ப குறைவாக உள்ளது. கூலி ஆட்களை வைத்தால் 500-1,000 ரூபாய் அதிகமாக உள்ளது. அதை குறைப்பதற்கு இந்த வாகனத்தில் எங்களுக்கு அதில் முக்கால்வாசி செலவு தான் ஆகிடுது. 1 ரூபாய்க்கு 75 பைசா தான் ஆகிறது. ஸோ விவசாயிகளுக்கு 75 பைசா லாபம் கிடைக்கிறது. ஸோ அதை பயன்படுத்தி தான் இந்த விவசாய அறுவடை பயிரை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திரவ நைட்ரஜன் கசிவு காரணமாக 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அந்நகர காவல்துறையினர் கசிவு சம்பவம் ஏற்பட்ட இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்ததாகவும் காயமுற்ற 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த திரவ கசிவு வெடிவிபத்தாக மாறாததால் பெருமளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்.
அமெரிக்காவின் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையாளர் டேனியல் பேர்ல் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கின் முக்கிய குற்றவாளியை பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜென் சாஹி, பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்திற்கு துணை போவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கடந்த 2002 அமெரிக்காவின் தெற்காசிய பிரிவின் பத்திரிகையாளரான டேனியல் பேர்ல் தீவிரவாதிகளால் மிகவும் கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். வீடியோ காட்சியாக வெளியிடப்பட்ட இந்த கொலை சம்பவம் சர்வதேச சமூகத்தையும் உலுக்கியது. இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அகமது ஓமர் சயீத் ஷேவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்துள்ளது. கடந்த 1999 இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்தில் பயணிகளை விடுவிப்பதற்காக இந்திய அரசால் விடுதலை செய்யப்பட்ட 3 தீவிரவாதிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பு தலைவர் மங்கள் பாக் கொல்லப்பட்டார். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு நங்கஹார் மாகாணத்தில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவரின் கூட்டாளிகள் இருவர் கொல்லப்பட்டதாக அம்மாகாண ஆளுநர் ஜியாதாக் அமார்கில் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மங்கள் பாக்கின் தலைக்கு அமெரிக்க அரசு $3 மில்லியன் தொகையை பரிசாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணிக்கு 155 ரன் வெற்றி இலக்கை ராஜஸ்தான் அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. தற்போது விளையாடி வரும் தமிழக அணி சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. மற்றொரு அரையிறுதி போட்டியில் பஞ்சாப் அணி பரோடா அணியை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் விரிவான விவாதங்களுக்கு பிறகே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரை. அரசின் நடவடிக்கைகளால் கொரோனாவில் இருந்து லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாகவும் பெருமிதம். பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாகிஸ்தானில் தீவிரவாத செயல்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு சிலர் மட்டுமே தண்டனை பெற்றுள்ளனர். வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் திரவ நைட்ரஜன் கசிவு, 6 பேர் உயிரிழப்பு. சையத் முஸ்தாக் அலி கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழக அணிக்கு 155 ரன் வெற்றி இலக்கு நிர்ணயித்தது ராஜஸ்தான் அணி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.